उपभीतिनमुद्धपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसाधवागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्वद्गुरुपरम्पराये नमः. நேத்தி இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய தாத்பரியம் என்ன? அதுல முதல் பாதத்தினுடைய தாத்பரியம் என்ன? முதல் அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுல முதல் அதிகரணத்துல சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான். என்னன்னா பிரதான காரணவாதம் தான் சரியானது. ஏன் அப்படின்னா கபில ஸ்மிருதி, கபிலர் வந்து பரம கிருபையோட பண்றிருக்க, அவர் எல்லாரையும் சாட்சாத்கரிச்சர் வேதத்தெல்லாம், அதனால அவர் வந்து தத்துவத்தை ஒண்டி சொல்ல வந்த. மன்வாதி ஸ்மிருதிகள் எல்லாம் தத்துவத்தை சொல்றதோ இல்லையோ அனுஷ்டானத்தை பத்தி சொல்றக்கு, அதனால அனுஷ்டான பரமா கூட அதெல்லாம் சொல்லிடலாம், ஆனா இதை சொல்ல முடியாது. இல்லைன்னா நிர்விஷயமாயிடும், நிரவகாசம், அதுக்கு வழியே இல்லாம போயிடும், வேற மார்க்கம் எல்லாம் போயிடும் பிராமணியத்துக்கு. அதனால மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் அந்நிய மார்க்கத்துல போகட்டும், தர்மசாஸ்திரம் அனுஷ்டானம் அப்படி போயிட்டு போகட்டும், அதெல்லாம் இது அத மாதிரி இல்லை. அப்படின்னுட்டு தத்துவ விஷயமா இருக்கிறதுனால பிரதான காரணவாதம் தான் சரி அப்படின்னுட்டு சொன்னா, அதற்கு பதில் சொல்றா இதுவே தப்பு. நீ என்ன சொல்ற, சாங்கிய ஸ்மிருதி ஒண்டிதான் தத்துவத்தை சொல்றதுன்ற மாதிரியும், தர்மசாஸ்திரங்கள்லாம் அத மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டானத்தை சொல்றது, தத்துவத்தை சொல்லல. அப்படி சொன்னா கூட அனுஷ்டான பிரதானம் அங்க, இங்க தத்துவ பிரதானம் அப்படின்னு சொன்னேன், அதுவே தப்பு. ஏன் அப்படின்னா இங்கேயும் தத்துவ பிராதான்யம்தான் பிரதானமான அழகான யுக்தி எம்பெருமானார் சாதிக்கிறது. இங்க தத்துவம் அதே மாதிரி அனுஷ்டானம், அனுஷ்டானம்னா என்ன அர்த்தம், கர்மா அப்படின்னு அர்த்தம். இந்த கர்மாலாம் இருக்கே அதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமானுக்கு ஆராதனமா இருக்கு. நம்ம என்ன எப்படி சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த கர்மாவை பண்ணாலும் சாத்விக தியாகம் பண்றோம், அந்த சாத்விக தியாகம் பண்ணச்சு என்ன சொல்லணும், அது அந்த பலமந்திரம்னு ஒண்ணு சொல்லுவா, பகவதோ பலேன பகவதேச பகவதோ வீரியேன பகவதேச பகவத கர்ம கரிஷ் பகவத கர்ம கரிஷ்யாமி பகவதோ வாசுதேவஸ்ய அப்படின்னுட்டுதான் சொல்றோம் பலமந்திரம். அந்த மாதிரி சாத்விக தியாகம் சொல்லச்சேவோ அந்த மாதிரிதான் சொல்றோம். எல்லாம் ஆராதனை, ஆராதனை பூத்தம், இதெல்லாம் எல்லா கர்மாக்களும் ஆராதனங்களா இருக்கு. என்ன ஆராதனம் தான், நம்ம பண்ற கர்மாக்கள் அனைத்துமே எந்திரமானுக்கு ஆராதனங்களாக இருக்கின்றன. அப்போ ஆராதனம் இவைகள்னாக்க ஆராத்தியம் எது, ஆராத்தியம் தானே பிரதானம், அதுதான தத்துவம். அது தத்துவம் நாராயண பரகன்னு சொல்லியிருக்கும். அது அதனால பரம தத்துவமா இருக்கக்கூடியது, பரதத்துவமா இருக்கக்கூடியது எதுன்னாக்க சிவன் நாராயணன் அப்படிங்கிற தத்துவம் தான். அந்த தத்துவத்துக்கு, விஷ்ணு தத்துவத்துக்கு, பகவத் தத்துவத்துக்கு, பரதத்துவத்துக்கு ஆராதனமாக இந்த கர்மாக்கள் இருக்கு. ஆக ஆராத்ய ஆராதக பாவம், ஆராதன்றது கர்மாக்கள், ஆராத்யன்றது தேவதை பரதேவதை, இதுதான் இங்க சொல்றது. அது ஆராதக பாவம்னு சொல்லிட்டேன், ஆராதன பாவம். கர்மாக்கள்லாம் ஆராதனமா இருக்கு, அவனோ ஆராத்யனா இருக்கான். அவனே சொல்றான் அகமி சர்வய ஜானம் போக்தாச்ச பிரபுரேவச்சே அப்படின்னு அவன் சொல்றான் பகவான் கீதையில. நான் தான் அனைத்து கர்மாக்களுக்கும் யாகாதிகளுக்கும் போக்தா, நான் தான் அதுக்கு போக்தா. அதாவது என்ன, என்னை குறிச்சுதான் எல்லாம் பண்ணப்படுறது, என்னுடைய பிரீதி தான் முக்கியம். அதனால அகம் சர்வை போக்தாச்ச பிரபுரே வச்ச, பிரபு அப்படின்னாக்கா படப்பிரதன் அர்த்தம் பண்றேன் எம்பெருமானார், பிரபு படப்பிரதன். அதனால நானே அனைத்து யாகங்களுக்கும் போக்தா, நானே பலப்பிரதன் அப்படின்னு சாதிக்கிறேன். இன்னும் ஒரு படி மேல போற பெருமாள்,
யாம் யாம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையாச்சுதம் இச்சதி அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது யார் யாரு எனக்கு உடம்பாக இருக்கக்கூடிய எந்த எந்த தேவதைகளை அர்ச்சிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கும் நான் தான் சக்தியை கொடுக்குறேன், நான் தான் பண்ண வைக்கிறேன், அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். பிரமாணம் சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம், நீ அவனை ஆராதிச்சாலும் கூட சரி எல்லாம் என்னதான் ஏ பெண்ணு தேவதா பக்தாக எதிர்த்து அவிதி பூர்வகம் வேற தேவதைகளை அவ பண்ணினா கூட சரி எல்லாம் என்ன சேர்ந்துடும், பகவானுக்கே எல்லாம் சேர்ந்துடுறது, அவன் தான் இங்க பிரதானமானவன் அப்படின் தான் பகவத்கீதையிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால ஆராத்தியன் பகவான், ஆராதனம் கர்மாக்கள், இது ரெண்டுத்தையுமே சம்பந்தப்படுத்தி இந்த மன்வாரி ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. அது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்ன, சாங்கிய ஸ்மிருதி ஒண்டிதான் தத்துவம் சொல்றது, தத்துவத்தை விளக்கமா சொல்றது அப்படின்னு சொன்னேன். எங்களது மாத்திரம் என்ன, மனஸ்மதியில ஆசீதம் தமோ பூதம் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே முதல்ல எப்படி இருந்தது, பிரளய திசையில தமசா இருந்தது, அதாவது பிரகிருதியினுடைய கடைசி நிலை அதுவா இருந்தது. அதுக்கப்புறம் சோபித்யாய சரி இராஸ்வாத் சுசர்க்ஷு விவிதா பிரஜா அப்படின்லாம் சொல்றது. அது பகவான் என்ன பண்ணா சங்கல்பிச்சான், அத்தனையும் நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சான். சங்கல்பிச்சு இந்த தமசு இருக்குதே அது தனக்கு சரீரமா இருக்கு, அதிலிருந்து அனைத்தையும் சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல்றது மனுஸ்மிருதியே. அத மாதிரி மகாபாரதம், அத மாதிரி விஷ்ணு புராணம், எல்லாமே அழகா சொல்றது அது. ஏன்னா யுதிஷ்டர் வந்து கேட்கிற, யுதிஷ்டர் கேட்கச்ச அதுக்கு பதில் சொல்லணும். அவர் கேட்கிறார் வந்து யுதிஷ்டர், இது எங்க இருந்தது, எப்படி இருந்தது இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பதில் வந்து இவர் சொல்றது, குதசிருஷ்டம் இதம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் பிரளயே சகமபேதி தன்மே புரோஹி பிதாமக. பிதாமகரான பீஷ்மரை பார்த்து இவர் கேட்கிறார், கிருஷ்ணர் இங்க வந்து எங்கிருந்து இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் இவைகள் எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது, அத மாதிரி பிரளய திசையில எதை போய் அடையிறது இதெல்லாம், இதெல்லாம் எனக்கு உபதேசியம் அப்படின்னு யுதிஷ்டரை பார்த்து அவர் கேட்கிறார். யுதிஷ்டர் வந்து பீஷ்மரை பார்த்து அதுக்கு பதில் சொல்றார், நாராயணோ ஜெகன்மூர்த்தி அனந்தாத்மா சனாதன அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்மாதவியக்தம் உத்பன்னம் திக்ரிகுணம் திஜசுத்தமா அப்படின்னு இருக்கு. எல்லாமே நாராயணன் தான், அவன் தான் ஜெகன்மூர்த்தியா இருக்கான், அவனிடத்திலிருந்து தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டருக்கு உபதேசிக்கிறார். அப்படியேனாக்க எல்லாமே எம்பெருமான்லேருந்து ஆரம்பிக்கிறது, தத்துவமும் இங்கதான் சொல்லப்படுறது, தத்துவங்கள் சொல்லப்படுறது. நீ திருப்பி மேல மேல போனா கூட ஈஸ்வரனை ஒத்துண்டா கூட கேவலம் நிமித்த காரணமா நீ ஒத்துக்கணும், ஆனா இங்க பாத்துக்கோ நிமித்த காரணம் உபாதான காரணம் அனைத்தும் பிரம்மமே அப்படின்னு சொல்லி இங்க போறது, அதனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாதே. ஆகையினால தத்துவமும் இங்கு சொல்லப்பட்டது, ஆராதன பூதமான கர்மாக்களும் சொல்லப்பட்டன, அந்த கர்மாக்கள் பகவானுக்கு ஆராதனங்களாக இருக்கின்றன, ஆராதனங்கள் பகவானுக்கு, யாருக்கு ஆராதனா பகவானுக்கு. அப்ப ஆராத்தியன் யார் கர்மாக்களுக்கு அப்படின்னா பகவான் சித்தி சொல்றது, ஆராதனா நாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மா தரதரம் புரோக்தம் சதி ஆராதனம் பரம் அப்படின்னா நம்ம சொல்றோம். எப்படி பெருமாள் ஆராதனை உசந்தது, அதுலயும் பகவானுடைய பக்தாள் இருக்காளே பாகவதா சிவ வைஷ்ணவா, அவளுடைய ஆராதனம் ரொம்ப உசந்தது. ஏன்னா நம்ம சம்பிரதாயம் அந்த மாதிரி போயின்னு இருக்கு. அதனால ஆராத்தியம் பகவான் பிரம்மம், ஆராதகங்கள் ஆராதனங்கள்ல இந்த கர்மாக்கள், நீ அனுஷ்டான பரம் மனுஸ்மிருதி முதலானவைகள்லாம் அப்படின்னு நீ சொன்னா கூட என்ன அர்த்தம்னாக்கா இதுதான் அர்த்தம், எல்லாமே
பரமாத்மாவுக்கு ஆராதனங்களா இருக்கு அப்படின்னுட்டு தான் அர்த்தம். பகவானே சொல்றான் யஜிஷ்டாசன சந்தக அப்படிங்கிறார். பரமான் சொல்றச்ச யாகம் பண்ணு, அந்த யாகம் பண்ணுற மீதி எது இருக்கோ அதை சாப்பிடுறவாதான் சாதுக்கள் அப்படிங்கிறார். பெருமாள் ஆராதனம் பண்றோம், அந்த ஆராதனம் பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கிறோம் இல்லையோ, அதுதான் உசந்தது. இந்த உஞ்சவர்த்தியை பத்தி இன்னைக்கு ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். உஞ்சவர்த்தி எடுக்கிறவள் இல்லையோ, அதாவது பிரம்மச்சாரிகளாக இருக்கிறதே, அல்லது யாரா இருந்தாலும் சுவாமி தேசிகவர்த்தின்னே பேர், அது தேசிகன் வந்து உஞ்சவர்த்தி தான் எடுத்தேன். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, யாராவது தருவாளான்னு பார்க்காம போகணுமா, விதியில போகணும், பகவன் நாமாவையோ பகவத் ஸ்தோத்திரங்களையோ பாசனங்களையோ ஏதோ சேவிச்சுட்டு போகணும். அப்போ அவாளே வந்து இடுவாள் அமுது, அதாவது அந்த அமுதிரின்றாலே அரிசி, அது சேர்ப்பா தானியங்களை. தானியங்களை சேர்ந்துட்ட உடனே என்ன பண்ணணுமா, அவ போட்ட உடனே அவ தட்டுல எந்த பாத்திரத்துல இருந்து அவ நமக்கு உஞ்சவர்த்தி பண்றாளோ பிக்ஷாளோ, அவ பாத்திரத்துல நாலு அரிசி எடுத்து போடணுமா, நாலு அரிசி எடுத்து போடணும். ஏன் அப்படின்னா, இது பகவத் பிரசாதம் இது அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அவன் ஆனந்தமா அதை எடுத்துட்டு போய் பகவத் பிரசாதம் சேர்த்து பாடலாம், ஏதோ வாசித்த இன்னைக்கு. அதனால யஜிஷ்டாசனஸ்தந்த நம்ம யா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு, இது என்னது, வெறும் ஒரு பாகவதர் வர அவர் பாட்டு பாடிட்டு போறார், ஸ்லோகம் சொல்லிட்டு போறார், நாமசங்கீர்த்தனம் சொல்லிட்டு போறார், அவருக்கு நம்மளால ஆனது சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சாக்க அந்த அரிசி கொஞ்சம் அவர் கூட்டு போறார், நாலு அரிசி அவர் போடு, இவா இவ்வளவு போடுவா, நாலு அரிசி அவர் போடுவார். அந்த நாலு அரிசி எடுத்துட்டு அவ பகவத் பிரசாதமா எடுத்துக்கிறாளாம். இவர் வாங்குற உஞ்சவர்த்தி பண்ற பாருங்கோ, அவர் எவ்வளவு வாங்கிப்பார் அப்படின்னா, அன்னி தேதிக்கு தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆயிடுச்சுன்னா அவர் திரும்பி வந்துருவேறோம். அப்படி அவர் கணக்க அன்னைக்கு போனேர் கிடைக்கலையா, அன்னைக்கு குடும்பம் முழுக்க பட்னியா இருந்துருவான், வெறும் தீர்த்தத்தை சாட்டுன்னு இருந்துருவான், புறத்தாழ்வான்லாம் அப்படிதான் இருந்த அப்படின்னுட்டு குரு பரம்பரைகள் எல்லாம் சொல்றது. சுவாமி தேசிகனும் அப்படிதான் இருந்த, எதை பத்தியும் எதிர்பார்க்காம, பணத்தை பத்தி சிந்தனை பண்ணாம, எல்லாம் திருணமப்பி எல்லாம் திருணமா தான் பாக்குறார், அத மாதிரி இருந்திருக்கா. அதனால அவளுக்கு என்ன உத்தேசம், பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும், பகவானுக்கு ஆராதனம் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கணும். நாவல்பாக்கம் பெரிய சுவாமி காஞ்சிபுரத்துல எழுந்துள்ள இருந்தார், அவர் எப்பொழுதும் உஞ்சவர்த்தி பண்ணிதான் சாப்பிட்டு வம்சையவர் சுவாமி. ஒரு நாள் என்ன எடுத்து தூரம் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுத்து, வெளில எங்கேயுமே போக முடியல காஞ்சிபுரத்துல. அதனால சுவாமி வந்து உஞ்சவர்த்திக்கு போகல, ஆராதனம் பண்ணின, வெறும் பண்ணிட்டு படுத்துட்டார், சைன் சொன்னார் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு. இதை கேட்ட உடனே ஒரு ஜஸ்டிஸ் கோர்ட்டு ஜட்ஜு அவர் என்ன பண்ணார்னாக்க, இதுக்காக சிஷ்யர் சுவாமி சிஷ்யர், அவர் வந்து நேரம் சுவாமி திருமாலைக்கு எழுட்டார். இந்த ஜஸ்டிஸ் பரமாச்சாரசீலர் அவரும், அவருக்கு சுவாமி கிட்ட பரம பக்தி, அவர் என்ன பண்ண அரிசி எடுத்துன்னு வந்துட்டார். சுவாமி என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த மாதிரி உஞ்சவர்த்திக்கு போனா கிடைக்கிறதே அதை ஒண்டிதான் வாங்கிப்பார், மற்றபடி ஆத்து கொண்டு வந்து யார் கொடுத்தாலும் சுவாமி சேர்த்துக்கவே மாட்டார், பிரதிகிரகிக்கவே மாட்டார் சுவாமி. சுவாமி என்ன பண்ணாருன்னா, அந்த அரிசியை பார்த்து எடுத்துன்னு எடுத்துன்னு எடுத்துன்னுப்பா, இதெல்லாம் இங்க எடுத்துடாத, எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன் அப்படின்றாரு சுவாமி. உடனே ஜஸ்டிஸ் பெரிய வக்கீல், சுவாமி பெரிய தார்க்கிகர், தர்க்கசாஸ்திரம் ஆசிரியர், இவரும் பெரிய வக்கீல். இவர் என்ன பண்ணாரா, இப்ப என்ன என்ன எடுத்து சுவாமிக்கு நான் அரிசி எடுத்துன்னு இல்லையே, இந்த அரிசி சுவாமிக்கு இல்லை, பிணத்துக்கு இங்க எத்தனை அப்படின்னு கேட்டாரு சுவாமி. சுவாமி வந்து வைஷ்ணதேவம் அனுஷ்டிச்சாகும், அந்த வைஷ்ணதேவத்துக்கு அன்னரூபமா அனுஷ்டிச்சாகும் நித்தியப்படி, நீ இன்னும் உஞ்சவர்த்தியா எழுந்துடும் இல்லையாமே, இப்ப என்ன பண்ணணும்னா இந்த அரிசி எடுத்துட்டு பிரசாதம் பண்ணிடணும். பிரசாதம் பண்ண உடனே அந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வைஷ்ணதேவத்தை அனுஷ்டிச்சாகணும் அந்த பிரசாதத்தை வச்சு, அவ்வளவுதான். சுவாமி அவன் செய்யக்கூடாது, சுவாமிக்கு நான் எடுத்துன்னு வரல, நான் எடுத்துன்னு வந்தது சுவாமியுடைய அனுஷ்டானம் குறவே படக்கூடாது, அதில் அனுஷ்டானத்துல குறவு வரக்கூடாது, நியூனத்தை வரக்கூடாது, அதுதான் என்னுடைய உத்தேசம். நீ என்ன பண்ணணும்னாக்க, பிரசாதம் பண்ணிடுவா, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட வேண்டியது, பெருமாளுக்கு அமுது சமர்ப்பிச்சிட்ட உடனே தேவர் வைஷ்ணதேவம் பண்ணணும், பண்ணிட்டு தேவரை சயின் சொல்றேன், தேவரை அமை செய்யக்கூடாது, தேவருக்கு நான் கொடுக்கல, நான் கொடுத்தது அனுஷ்டானத்துக்கு அவசரம் தான் அப்படின்னு விட்டார். சுவாமி என்ன பண்ணிட்டாருன்னா, உள்ள இருந்து வரை கூட்டு தேவைகளை கூட்டு பிரசாதம் பண்ண சொல்லிட்டார், பண்ணிட்டார், வைஷ்ணதேவம் பண்ணிட்டார், படுத்துக்க வேண்டியது தானே, சுவாமி அமை செஞ்சுட்டார். ஏன் அப்படின்னா, தன் நாத்து பெருமாள் பிரசாதம்,
தன்னாத்து பெருமாள் வந்து அவன் செஞ்ச பிரசாதத்தை போய் தான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா அது பெரிய அபச்சாரம். அது வரும் எதன்னா புருஷா லோகே ததன்னா சசிய தேவதாக அப்படின்னு வரும். நமக்கு வந்து நம்மாத்திர நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த பெருமாள் அதுதான் உகந்து எது பேரும், என் பக்தனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பேரும். நாம் வந்து என்ன தெரிய பண்றோமோ அதை சமர்ப்பிக்கிறோம். அது எந்த பக்ஷணமோ எந்த பிரசாதமோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம சக்தி தான் அது. அதனாலதான் பத்திரம் புஷ்பம் பழம் துவையன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால நம்ம ஆத்து பெருமாள் அம்சைஞ்சத நாம உதாசீனப்படுத்த கூடாது. ஆண்டவன் ஆசிரமத்துல தையார் கிருஷ்ணமூர்த்தி சுவாமின்னு எழுந்து வழிந்தார். இப்பதான் 2 மாதம் முன்னாடி பரம வசிஷ்டர் May 25, 26 பரம வசிஷ்டர் சுவாமி அவர் வந்து ரொம்ப வருஷம் ஆண்டவன் ஆசிரமத்துல வேணுகோபாலனுக்கு ஆண்டவனுடைய எழுந்தருடைய யாத்திரையிலேயே எழுந்தருடைய அந்த சுவாமி ஆராயணம் பண்ணிருப்பார். அவர் ஒரு விஷயம் சர்ச்சை அறிஞ்சிட்ட அறிவன்கள்லாம் என்ன பண்ணுவேன்னாக்க, எனக்கு உடம்பு முடியல ரொம்ப கும்பல் இருந்தது எனக்கு இதெல்லாம் என்ன ஆண்டவனுக்கு பண்ற இடத்துல அப்படின்னு சாப்பிடுவேன். அது ஆண்டவன் பண்றது சாப்பிடுவேன். இந்த சுவாமி மத்திரம் அங்க பெரிய தரியாத நடக்கிறது இல்லையோ அங்க போய் தான் அவர் அவருக்கு இத்தனைக்கும் உடம்பு எல்லாம் சரியில்லை. இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டார் அவர். எதுனா அது போனோம் இது வேணா சாப்பிட மாட்டார். ரொம்ப கிளத்தமா குறைவான சுகர் இருந்தது எத்தனையோ ப்ராப்ளம். அதனால அவர் குறைவா தான் சாப்பிடுவார். அதனால அதிகம் பக்ஷம் எல்லாம் போட்டுக்கிறது வடை போட்டுக்கிறது பாயசம் குத்திக்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் போறோம் குழம்பு சாதம், கொஞ்சம் போறோம் சாத்துக்கிற சாதம், கொஞ்சம் கலந்து தான் அந்த சுவாமி அவர் அது என்ன சொன்னார்னாக்கா, நான் வந்து அங்க போய் சாட்டேன்னா நான் இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், வேணுகோபாலனுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேணுகோபாலன் திருக்குழந்தை தேசிகன் ஆராதிச்ச பெருமாள், அந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்றது எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கச்ச அந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணின பிரசாதத்தை நானே சேர்த்துக்கலன்னு எவ்வளவு பார்ப்போம். நான் தான் ஆறாம் மணி நான் தானே சமர்ப்பிச்சிருக்கேன், அந்த பிரசாதத்தை நான் சேர்த்துட்டே ஆகணும். அது இல்லைன்னா அபச்சாரமா போயிடும். அதனால நான் வெளிலாம் எங்கேயும் சாப்பிட மாட்டேன், ஆறாம் மணிட்ட இங்கதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. எப்பொழுதும் எவ்வளவு கும்பல் இருந்தாலும் சரி அவர் வந்து ரொம்ப நாள் என்ன 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் பெரிய தரியாராதனாக்க உட்காந்து சாப்பிட்டு எழுந்துள்ள 1.5 மணி நேரம் ஆகும். காலெல்லாம் வலிக்கும். 82 தனுஷத்துலேருந்து 6.5 மணி நேரம் இப்பதான் ஒரு 7-8 மாசம் அவர் ஆராதனை பண்ணல. பரம போயிட்டு திருமணம் முடியாம அவருக்கு அவர் அந்த வார்த்தை சொன்னார், தான் ஆராதனம் பண்ற பெருமாள் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச பிரசாதம் அதை நாம வந்து தள்ளக்கூடாது, அதை சேர்த்துடணும், அதுதான் விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் பெரியவா வந்து ரொம்ப சூக்ஷமா சாதிச்சிருக்கா. கோழியானந்த சுவாமி லக்வாண்டிகன் ஒண்ணு சாதிச்சிருக்காரு. அதை சொல்லி நம்ம சாப்பிடச்சு எப்படி சாப்பிடணும்ன்றது சொல்லச்ச நம்ம இதெல்லாம் அதிகமா சொல்ற மாதிரி தோணலாம். மகான்களுடைய அனுஷ்டானத்தை தான் நிறைய விஞ்ஞாபிச்சுக்கிறேன். என்ன பண்ணணுமா, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிடணும். ஆராதனம் பண்ணிட்டு நம்ம மாத்திரம் தீர்த்தம் சேர்த்துருவோம். வெள்ளையாரோ தையாராதனை சாப்பிடுவான்னு கூப்பிட்டா அப்ப அவாத்திர போய் நம்ம சாப்பிட போறோம். அப்ப இந்த பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிச்சுட்டோம். அது அவாத்திர போய் சாப்பிடச்ச அப்படியே சாப்பிட்டுருங்கோ. அப்படி அந்தரியாமி சமைச்சு சாப்பிடணும். அப்படி நம்ம பெருமாளுக்கு ஆராதனமே பண்ணல, இந்த அதுலேயே வெளியூருக்கு போயிட்டோம், வெளியூர்ல போய் நம்ம சாப்பிடுறோம். அந்த சமயத்துல என்ன பண்ணணுமா, நம்ம பெருமாள் நம்மாத்து பெருமாள்னு ஆராதனை பண்ணலையே இன்னைக்கு, அதனால இவ அவ பிரசாதம் சாதிக்கிறா. நம்ம இடையில சாதிச்ச உடனே முதல்ல நம்மாத்து பெருமாளுக்கு இங்கேருந்தே சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகு நம்ம அந்தரியாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகு பரிரேஜனம் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். கொழியான சுவாமி இதை எழுதியிருக்காரு. இதோட உத்தேசம் என்னன்னாக்க, நம்ம பெருமாளுக்கு ஆராதிக்காம நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த பிரசாதமா இருந்தாலும் நம்மாத்து பிரமாணம் செஞ்ச பிரசாதமா அதை பாவிச்சு சாப்பிடணும். இதை வந்து சுவாமி சாதிக்கிறார். அதனால யஜ்யசிஷ்டாசனஸ்தந்த அப்படின்னுட்டு பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால பெருமாளுக்கு தான் எல்லா கர்மாக்களும் இருக்கு. அந்த கர்மாக்களை நாம் அவ்வளவு சிரத்தையா அனுஷ்டிக்கணும். அப்போ அதுக்கு ஆராத்தினா எம்பெருமான் இருக்கான், அதனோடு வர்ற பலத்தை நாம் அனுபவிக்கணும். ஆகையினால இந்த மாதிரி இதுவா நீங்க சொல்றீங்களே பிரதான காரணமா இருந்தாலும் சரி, சாங்கியன் வந்து கபில ஸ்மதியில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்றீங்களே அதுவே தப்பு. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஏன்னா இதுவும் தத்துவத்தை சொல்ல வந்தது, இதுவும் தத்துவத்தை சொல்ல வந்திருக்கு, உங்களது தத்துவத்தை சொல்ல வந்தது.
அதெல்லாம் குதிருஷ்டி அல்லது விபரீத கற்பனை. விபரீத கற்பனை அது. என்ன தப்பா தப்பா அர்த்தம் புரிஞ்சுன்னு சொன்னார் அவர், நாங்களும் அத மாதிரி சொல்லல. நாங்க சொல்றது சூக்ஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால இது எல்லா விதத்திலையும் நீங்க சொல்றது தவறு. அது மட்டும் இல்ல, நீ ஒரு ஸ்மிருதியை கொண்டு நீ சொல்ற, அந்த ஒரு ஸ்மிருதி தான் பிரமாணம்ன்ற மாதிரி சொல்ற. ஆனால் உன் ஸ்மிருதியை நான் ஒத்துண்டேன்னாக்கா மீதி மன்வாதி ஸ்மிருதிகள் அனைத்துமே அப்பிரமாணமா போயிடும். அது அப்பிரமாணமா போயிடுமே. அப்போ அது எவ்வளவு தவறு அது. அந்த தவறை நாங்க பண்ணக்கூடாது. ஆகையினால இது எல்லா ஸ்மிருதிகளும் வசந்த ஸ்மிருதிகள். அதுவும் எங்க எங்க ஸ்மிருதிகள்லாம் இருக்கே அவைகள்லாம் உபபிரம்மணங்களாக இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உபபிரம்மணமா இருக்கு. அதுலயும் தத்துவ பிரதானமாவும் இருக்கு. தத்துவத்துக்கு அந்த பரதத்துவம் இருக்கே பகவான், பகவத் தத்துவம் பரதத்துவம், அதுக்கு ஆராதனங்களே இது சொல்றது. அது அப்படி சொல்றதுனால இது எல்லா விதத்திலையும் நாங்க சொல்றதுதான் சரியா இருக்கு அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினாலும் பாதிக்கிறார். இதுதான் இந்த கட்ட சித்தாந்தம். இப்போ தீபஸ்ரீ சூத்திய சேவிக்கலாம். ஸ்மிருத்தியனவகாச தோஷ பிரசங்க இது சேத் ந அந்ய ஸ்மிருத்தியனவகாச தோஷ பிரசங்காத் அப்படின்னு சூத்திரம். இது பூர்வபக்ஷம் இது சேத், அது பரியந்தம் பூர்வபக்ஷம். ஸ்மிருத்தியனவகாச தோஷ பிரசங்க இது சேத் அப்படின்றது பூர்வபக்ஷம். அந்யஸ்மிருத்தி நமக்காக தொடர் பிரசங்கா அப்படிங்கிறது சித்தாந்த யுக்தி. இப்ப பாருங்க, வேதாந்தானாம் சமஸ்த சிதஜித் வஸ்து விலக்ஷண அஸ்பிருஷ்ட ஹேயகந்த சர்வஜதாதி ஆனந்த கல்யாண குணாகர பிரம்மீக பரத்துவம் பிரதிபாதிதம். வேதாந்தங்கள்லாம் எதை சொல்றது அப்படின்னாக்கா சமஸ்த சிது அசிது வஸ்து விலக்ஷண, சேதன வஸ்து என்ன அச்சேதன வஸ்து என்ன, அனைத்து சேதனங்களை காட்டிலும் அனைத்து அச்சேதனங்களை காட்டிலும் விலக்ஷண வேறுபட்டது. சம்பந்தமே கிடையாது, ஏய் வாசனையே கிடையாது, அதாவது அனுபாதேயம்ன்றதே கிடையாது, தொடகுட இல்லை பகவான்கிட்ட, அதெல்லாம் எதுவுமே வராது. சர்வஜதாதி அனந்த கல்யாண குணாக்கர சர்வஜத்வம் சத்தியசங்க, ஏன்னா சிருஷ்டி பண்ணணுமே, சிருஷ்டி பண்ணணும்னா சர்வஜத்வம் வேணும், அதனால இது வேணும், சர்வசக்தத்துவம் வேணும், எல்லாமே வேணும். அதனால சர்வஜதாதி அனந்த கல்யாண குணாக்கர பிரம்மேக பரத்துவம், அனந்த கல்யாண குணங்களோட கூடின பிரம்மம் ஏக பரத்துவம், அதை உண்டிதான் சொல்றது இந்த வேதாந்தங்கள்லாம். இதனால ஹேயப்பர்த்தினிக்கு கல்யாணிக்கு தானத்தம், இதான் உபயலிங்கம்னு பேர். மூணாம் அத்தியாயத்துல சாதிக்க போறாரு, அத இங்க சொல்லிட்டாரு பிரதிபாதிதம். போன அத்தியாயத்துல சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கபில ஸ்மிருதி விரோதேன சாலையிடும் சக்கியம் உத நேத்தி சம்சையாக. கபில ஸ்மிருதி இருக்கே சாங்கிய ஸ்மிருதி, அதுக்கு இது விரோதமா இருக்குது பிரம்ம காரணவாதம்ன்றது. அதனால பிரம்ம காரணவாதத்தை அசைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் சக்கியமதி பூர்வபக்ஷ, அசைக்க முடியும், பிரம்ம காரணமாக அடிபட்டு போடும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஏன்னா ஸ்ருதி விருத்தாயாக ஸ்மிருதேகே அநாதரணீயத்துவே ஸ்திதே, ஒரு மீமாம்சையில சொல்லியிருக்கோம், ஸ்ருதி விருத்தமான ஸ்மிருதி இருக்கே அது அநாதரணீயம். வேதத்துக்கு விருத்தமாக ஒரு ஸ்மிருதி இருந்ததுன்னாக்க அந்த ஸ்மிருதியை அதை நான் கூட சத்திய துர்கிரகத்வேன வேதாந்தத்தினால அறியப்பட வேண்டிய பொருள் இருக்குதே அது துர்கிரகம், சுக்கிரகம் இல்லை துர்கிரகம். ரொம்ப கடினமாக தான் கிரகிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியாது, எல்லாம் விபரீத அர்த்தம். ஒரு விஷயம் சிவசங்காச்சார சுவாமி சாதிச்சிருக்க, சிவசங்காச்சார சுவாமி சாதிச்சிருக்க,
என்ன சாதிச்சிருக்கேன்னாக்கா, பிரம்மசூத்திரம்ன்ற கவுல்யோ அதுக்கு 90 சொச்ச பாஷ்யம் இருக்கும். வியாசர் எழுதின பிரம்மசூத்திரம் அது 90 சொச்ச பாஷ்யத்தை உடையதுன்னு சாச்சார் சிவசங்கர சுவாமி. காரணம் என்ன அப்படின்னாக்கா, யாராலையும் சூக்ஷமான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அவாவா அவாவாளுடைய மேதா விலாசத்தினால இப்படியும் அப்படியும் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஏன்னா அவ்வளவு மதிபேதங்கள் இருக்கு. ஏன்னா அவாவாளுடைய ஞானம் ரொம்ப விபுலம், அதை கொண்டு அவள் தான் எழுதுறாள். அதனால புரிஞ்சிக்க முடியல. உபநிடத்தும் அப்படித்தான். உபநிடத்துல இருக்கிறதெல்லாம் கூட யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கடினமானது. அதனால வேதாந்த வேதி அர்த்தத்திய வேதாந்தத்தினால் அறியப்பட வேண்டிய பொருளுக்கு துர்கிரகத்வேன சுலபமா அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு அவசியம் உபபிரம்மணம் வேணும். அதனால என்ன ஆயிருக்குன்னா, அல்பஸ்ருதைஹி மந்த மதிபிஹி, அல்பஸ்ருதா அறையும் குறையுமா வாசிச்சவா, மந்த புத்தி உடையவா, மந்த மதிபிஹி மந்த புத்தி ரொம்ப அறியன மாதிரி இருந்தாக்கா எப்படி கிரகிக்க முடியும்? ஞானம்ன்றது எப்படி சர்வஜ்ஞால் மாதிரி அநாயகமா புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நம்ம மந்தமதிகளா இருந்தாக்கா, அல்பஸ்ருதாலா இருந்தாக்கா, ஏன்னா பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரே ஒரு கிரந்தத்தை வச்சுன்னு பேசாதீங்கோ, அனைத்து கிரந்தங்களையும் வச்சுன்னு பேசுங்கோ, ஒரு சுருதியை வச்சுன்னு வச்சுன்னு பேசாதீங்கோ, அனைத்து சுருதிகளை வச்சுன்னு பேசுங்கோ, எப்படி எல்லாம் சொல்லுவாராம். காரணம் என்ன, ஒரே ஒரு சுருதியை வச்சுட்டோம்னாக்கா எல்லாம் விருத்தமா போடும். இப்ப அதுதான் சொல்ல போறோம். இல்லாம அதனால ஒரே ஒரு கிரந்தத்தை வச்சுட்டு ஒரே ஒரு கிரந்தத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது. கபிலர் ஒரே ஒரு கிரந்தம், கபில ஸ்மிருதி சாங்கிய ஸ்மிருதி, அதை கொண்டு நீங்க கல்பிக்கிறேன்றீங்க. அதனால இது வந்து மந்த மதிபிகி, அல்பஸ்ருதைஹி மந்த மதிபிகி, அரையும் குறையுமா படித்தவா, அல்பம் அல்பமா தெரிஞ்சின்றவா, குறைவா தெரிஞ்சின்றவா, மந்த மதிபிகி ரொம்ப ஞானம் இல்லாதவா, மதிமாந்தியம் இருக்கு அவளால் எல்லாம், ஆப்த பிரணீத ஸ்மிருத்தி உப பிரம்மணேன வினா. ஆப்தாள் யார்? ஆப்தர் நமக்கெல்லாம் மகர்ஷிகள்லாம் பரம ஆப்தர். காரணம் என்ன, அவள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சு நமக்கு ஸ்மிருதியாக அனுகிரகிக்கிறாவா. அதனால அவள்லாம் ரொம்ப ஆப்தாள் நமக்கு. இவன் என்ன சொல்றான் சாங்கியன், அதுல கபில ஸ்மிருதி கபில இருக்காரு, அவர் தான் பரம ஆப்தர். அதனால ஆப்த பிரணீத ஸ்மிருதி உபபிரம்மணேன, ஆப்த பிரணீதமான ஸ்மிருதி அந்த உபபிரம்மணேன வினா, அந்த உபபிரம்மணம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது இல்லாம வினா. தேஷாம் நிஸ்தயோ நோபபத்தியதே, அதாவது வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்கே அவைகளுக்கு என்ன நிர்ணயம், என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிடுமா, யாருக்குமே தெரியாம போயிடும். நிச்சயம் என்ன உபபத்தியது, அதனுடைய நிர்ணயமே பண்ண முடியாது. வேதாந்த விஷயங்கள் இதை சொல்றது அப்படின்னு நிர்ணயமே பண்ண முடியாது. கபில ஸ்மிருதி அது மட்டும் இல்ல, உங்க ஸ்மிருதிகள்லாம் கூட இருக்கு, மன்வாத ஸ்மிருதிகள்லாம். ஆனால் எங்க கபில ஸ்மிருதி இருக்குதே, கபில ஸ்மிருதி கேவல தத்துவபரா, கேவலம் தத்துவத்தை வண்டி, தத்துவத்தை மட்டுமே சொல்ல வந்தது. இது தயைவகி உபபிரம்மணம் நியாயம். ஆப்த பிரணீத எல்லார்களும் ஆப்தாலா இருக்கட்டும், நாங்க மன்வாத ஸ்மிருதிகளை தள்ளல. ஆனா அது எதை பத்தி சொல்றது, வெறும் தர்மசாஸ்திரம் அனுஷ்டான விஷயம், அதை ஒண்டி சொல்றது, அது அதை ஒண்டிதான் சொல்றது நாங்க சொல்றோம். ஆனா கபில ஸ்மிருதின்றது தத்துவத்தை மட்டும் சொல்ல வந்தது, அதனால அதுல என்ன சொல்றக்கோ அதான் ஏத்துக்கணும். அதனால தயைவகி உபபிரம்மணம் நியாயம், அதுல உபபிரம்மணம் பண்றதுதான் சரியானது நியாயம். அந்யதா இல்லாத போனா என்ன ஆகும் தெரியுமோ, ஆப்த பிரணீதாயாக கேவல தத்துவபராயாக தஸ்யாக அனவகாச பிரசங்க. அவகாசம்னா விஷயம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு விஷயம் என்ன, கபில ஸ்மிருதிக்கு விஷயம் தத்துவம். ஏன்னா தத்துவம் ஒண்டிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அனுஷ்டானம் சொல்லப்படல. அதனால அந்த தத்துவத்துக்கு விருத்தமா போடுது. அதனால கேவல தத்துவத்தை சொல்லக்கூடியவன் கேவலம்னா நீச்சம் இல்ல, தத்துவத்தை மாத்திரம், தத்துவத்தை மாத்திரம் சொல்ல வந்தது. அதை சொல்ல வந்த அந்த ஸ்மிருதிக்கு அப்புறம் வந்துரும்,
நிரவகாசத்துவம், நிரவகாசத்துவம்னாக்க விஷயம் நிர்விஷயத்துவம் வந்துடும், அதுக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடும், அதுக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடும். அதை நீயும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க கூடாது. அதனால நான் சொல்றேன், ஆப்த பிரணீதாயாக கேவல தத்துவபராயாக தத்யாக அனவகாச பிரசங்க விஷயமே இல்லாம போயிடும். அப்போ அதுக்கு வேற வழியே இல்லை பிரமாணிக்கு அப்படின்னு ஆயிடும். ஆகையான இது வேதாந்த வேத்தியம் ஜெகத்காரணம் பிரதானம், பிரதானம் தான் வேதாந்த வேத்தியமா இருக்குது. வேதாந்தத்தினால அறிந்து கொள்ளப்பட வேண்டியது எது அப்படின்னா பிரதானம் தான். பிரதானம்னாக்க இந்த அச்சேதனம், அதுதான் வேதாந்த வேத்தியம் அப்படின்னுட்டு ஒரு பட்சம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற வேதாந்தசிய உபபிரம்மணாபேக்ஷத்தேபி, வாஸ்தவம் நீ சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா வேதாந்த தத்துவம் சாமான்யம் இல்லை, அந்த வேதாந்த தத்துவத்தை அறிந்து கொள்வது யாராலையும் முடியாது. அதனால உபபிரம்மணம் அபேட்சிக்கிறது. உபபிரம்மணாபேக்ஷத்தேபி நீ ஆப்த பிரணீதம்னு சொன்ன, நாங்களே நம்ம சொல்றோம் ஆப்ததம மன்வாதி பிரணீதம்னு சொல்ற. ஆப்ததமம் எவ்வளவு ரொம்ப வரலாம் நமக்கு ஆப்தாள், திருமோகூர்ன்ற மதுரை பக்கத்துல இருக்கிறவாள், அது திருமோகூர் ஆப்தன் அப்படிங்கிற நம்மாழ்வார். ஆப்தன் அவன் தான் நமக்கு ஆப்தன், அவனை காட்டின ஆப்தன் யாரு? ஏன்னா பகவான் தான் நமக்கு ஆப்தன், பகவானை பத்தி சொல்றவா இவாழ்லாம் தான் நமக்கு பரம ஆப்தாள். அதனால ஆப்த தமாடாவாள்லாம் இருக்கா, பரம பயம் பாகவதாள், பரம ஸ்ரீவைஷ்ணவாள், எம்பெருமான சாதிக்கிறதுலயே நோக்கு உடையவாவா, அப்படிப்பட்டவா சொல்றது தானே பிரமாணமா இருக்க முடியும். அதனால ஆப்ததம மன்வாதி ஸ்மிருதிபிகி, ஆப்ததமாலான மனு முதலான ரிஷிகள் அவளால் அனுகிரகிக்கப்பட்ட ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகளினால வேதாந்த அதிரோதினிபிகி, வேதாந்தம் என்ன சொல்லித்து? பிரம்மத்தை சொல்லித்து. அந்த பிரம்மம் எதுனாக்கா நாராயணனே பிரம்மன் அப்படின்னு சொல்லித்து. அந்த நாராயணன் எப்படிப்பட்டவனாக அனைத்து கல்யாண குணங்களோடு கூடினவன், அவன் ஹயப்பிரத்தனைகன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமில்ல அவனையே சர்வ காரணமாக எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனே சர்வருக்கும் உபாசியமாக அவனே எழுந்துள்ளிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுத்து உபனிஷத்து. அதனால இதுதானே வேதாந்தம் சொல்லித்து. அததான் இந்த ரிஷிகள் எல்லாம் சொல்றார், மன்வாதி ரிஷிகள் எல்லாருமே இதைதான் வசத்தியா சொல்றார். அதனால வேதாந்த அவிரோதினிபிகி, வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாத உபஸ்மிருதிகள், அதுல அவிரோதினிபிரேவ உபபிரம்மணம் நியாயம், அப்படிப்பட்ட ஸ்மிருதிகள்னாலதான் உபபிரம்மணமே பண்ணப்பட வேணும். அந்யதா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? தாசாம் பஹ்வீனாம் அனவகாச பிரசங்க மகானயந்தோஷஸ்யா, நீ ஒரு ஸ்மிருதிக்கு அனவகாசத்துவம் வந்துடும், நிர்விஷயத்துவம் வந்துடும், பிராமணியத்துக்கு மார்க்கம் இல்லாம போயிடும், அது அப்பிரமாணமா போயிடும், வியர்த்தமா போயிடும்னா நீ சொன்ன ஒரு ஸ்மிருதிக்கு. ஆனால் உன் பட்சத்தை நாங்க அங்கீகரிச்சோம்னாக்க தோ இத்தனை ஸ்மிருதிகளுக்கும் தோஷம் வந்துடும், அப்பிராமணியம் வந்துடும், அபிஷயத்துவம் வந்துடும், நிர்விஷயத்துவம், அது மாதிரி மார்க்கம் இல்லாம போயிடும். அப்ப அப்பிராமணியம் வந்துடுமே, அது எப்பேற்பட்ட தோஷம்? வா இத்தனை ரிஷிகள் நம்ம கோசரம் கஷ்டப்பட்டு சொல்லிருக்கா, அதை போய் இல்லைன்னு சொல்லலாமா? அதனால மகானையும் தோஷத்தியா இல்ல இல்ல, அவைகள் நாங்க தான் சொல்றோமே, அது பிராமணியம் இல்லைன்னு இல்ல, பிராமணியம் உண்டு அவைகளுக்கு. தர்மத்தை சொல்றது, ஆராதனைகளை சொல்றது, கர்மாக்களை சொல்றது, அனுஷ்டான பிரகாரத்தை சொல்றது அப்படின்னு நாங்க சொன்னமே, மே அதுவே போர்மே அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கான். தாசாம் தர்ம பிரதிபாதன அம்ச உபபிரம்மணத்துவேன சாவகாசத்துவம், தர்மமாகிற கர்மா அந்த அனுஷ்டானங்கள் அவைகளன்னா அது சொல்றது நமக்கு. அதனால கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அது உபபிரம்மணம் பண்றது, அதனால அதுக்கு சாவகாசத்துவம், அதனால அந்த விஷயம் இருக்கே அதுக்கு. இது தத்துவத்தனத்துனாலும் சொல்றது அப்படின்னு சொல்லாமே, அதனால நாங்க அதுதான் சொல்லியிருக்கோம், அதுவே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சொல்ற, எதா தர்மானாமதி ஸ்வரூபம்
பிரம்மபூத பரமபுருஷ ஆராதனத்தம். பிரம்ம பரபிரம்ம பூதமான பரமாத்மா இருக்குதே பகவான், அவனுக்கு ஆராதனமா இருக்கிறதுன்றது தான் அதுக்கு சுரூபமே. இதான் சுவாரஸ்யம் நம்ம சித்தாந்தத்துல. எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் எத்கரோஷி எதாதி எத்ததாதி எல்லாம் சொல்லி எல்லாமே தற்குருஷ மதர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். நீ எதை பண்றையோ, எதை ஹோமம் பண்றியோ, எதை சாப்பிடுறியோ, எதை தானம் பண்றியோ, அது அத்தனையும் எனக்கு அர்ப்பிச்சுடு, எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பிச்சுடு. சகலம் பலத்மி நாராயணாயிரு சமர்ப்பயாமி. இதுதான் நம்ம சித்தாந்தம். எல்லாத்தையும் சாத்விக தியாகம் பண்ணுன்னு சொல்றது. அதனால எல்லாமே பகவானுக்கு ஆராதனை ரூபமா இருக்கு. அவனுக்கோசம் தான் நம்ம பண்றது. சுஸ்மை சுப்ரேதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால பரபிரம்ம பூத பரமபுருஷ ஆராதனத்தம், பரபிரம்மமா இருக்கக்கூடிய பரமபுருஷனான எந்திரமான் இருக்கானே ஆரா அவனுக்கு ஆராதனம் இவ்வளவு இருக்கு. அதனால அப்ப ஆராத்தியம் இல்லாம வெறும் ஆராதனத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ சொல்ற பிரகாரம் ஒத்துண்டாக்க பிரதானங்கிறது ஆராத்தியமா கூடும், ஒரு அச்சேதம். இந்த கர்மாக்கள் எல்லாம் அந்த பிரதானத்துக்கு ஆராதனமா சொல்லிடணும். அதனால என்ன பிரயோஜனம்? இதுவோ நீயே சொல்றக்க இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் சம்சாரம் வருதுன்னு அவனும் ஒத்துட்டுருக்கான், நம்மள எல்லாரும் ஒத்துட்டுருக்கோம். பிரகிருதி சம்பந்தம் வந்ததுன்னாக்கா சம்சாரம், பிரகிருதி சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ நமக்கு மோட்சம் அப்படின்னு அவனும் ஒத்துட்டுருக்கான் சாங்கிக்கணும். இப்ப பிரகிருதி சம்பந்தம் இருக்குதுன்னு நீ ஒத்துட்டுற அப்படின்னாக்கா அந்த பிரகிருதிக்கு போய் எவனால ஆராதனை பண்ணுவனா? அதனால என்ன பிரயோஜனம்? அதனால எந்திரமானுக்கு ஆராதனம் பண்றது, இந்த கர்மாக்கள் எல்லாமே பகவானுக்கு ஆராதனமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதனுடைய சுரூபமே சித்திக்கும். இல்லாதவனும் சித்திக்கவே சித்திக்காது. இஷ்டா அதுக்கு உதாரிக்கிறார், இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபர்த்தி புவனஸ்ய நாபிஹி. இஷ்டா பூர்த்தம், இஷ்டா பூர்த்தம்னா யாகாதிகள். இஷ்டம் அப்படின்னாக்கா யாகாதிகள் தான், பழத்தை குறிச்சு பண்றது. அபூர்த்தம் அப்படின்னாக்கா குளம் அதெல்லாம் வெட்டுறோம் பாருங்க, குளம் வெட்டுறது, தலாகம் வெட்டுறது, புண்ணியகர்மாக்கள் அவைகள்லாம். ஜாதம் ஜாயம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபத்தி. இந்த மாதிரி இந்த கர்மாக்கள் எல்லாம் தரிக்கிறவன் அந்த மாதிரி இது எது எதெல்லாம் பண்ணப்படுறதோ, எது எதெல்லாம் லோகத்துல உற்பத்தி ஆகுதோ எல்லாத்தையும் அவனே தரிக்கிறான். யாரு? புவனஸ்ய நாபிகி. நாபின்னு சர்வ காரணம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அனைத்தையும் தரிக்கிறான். விபத்தி எல்லாத்தையும் அவன் தான் தரிக்கிறான் அப்படின்னு நீங்க உபனிஷத் வாக்கியம் சொல்றது. ஏன்னா அவன் இல்லாம எதுவும் கிடையாது, எல்லாமே அவன் இல்லாம இருக்கவே இருக்காது. இது நாங்க சொல்லல, உபனிஷத் வாக்கியம் சொல்றது. உபனிஷத் வாக்கியம் அப்படி சொல்லச்ச அது இல்லைன்னு நீங்க சொல்லலாமா? அது இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்கோ? உபனிஷத் வாக்கியமே இத மாதிரி ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அந்த எது உபனிஷத்துல சொல்லப்பட்டதோ அதை அப்படியே தானே ஏத்துக்கணும். அது இல்லைன்னு நீ சொல்லவே கூடாது. அதுவும் அதனாலதான் ததேவாக்னிஹி தத்வாயு தத் சூரிய தது சந்திரமா. அதுவே அக்னி, அந்த நாபியா இருக்குது சர்வ காரணமாக, அதுவே அக்னியா இருக்கு, அதுவே அக்னி. அதே மாதிரி அதுவே வாயு, அதுவே சூரியன், அதுவே சந்திரன், எல்லாமே அவன்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருந்துருக்கான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி விஷ்ணு புராணம் சொல்லச்சு, யஜ்ஞைஸ்வம் யுஜதே நித்யம் சர்வதேவமயாச்சுத. சர்வதேவமயா, அனைத்து தேவதாமயமா நீந்தான் இருக்க, எல்லா தேவதைகளுக்கும் ரூபமா நின்றான், எல்லா தேவதை ரூபமாக நீ எழுந்துள்ள இருக்க. நீ அச்சுதன். அச்சுதன் என்ன அர்த்தம்? அவன் வந்து பக்தால நழுவ விட மாட்டான். அச்சுதன்னாக்கா நம்ம உத்தரவேந்தி ஒருத்தர் பிறவங்களுக்கு அடிவர்க்கு மெய்யன் அப்படின்னு பேர். தாச சத்தியன் சம்ஸ்கிருதத்துல சொல்றோம்,
அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு தமிழோட சொல்றோம். சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க அந்த அச்சுதன். ஏன்னா அவன் தானும் நழுவ மாட்டான், பக்தாரை விட்டுட்டு பக்தாலையும் நழுவ விட மாட்டான். அந்த மாதிரி எழுந்து இருக்கிறவன் எம்பெருமான். அதனால ஏ அச்சுதா அப்படின்னு கூப்பிடுற. அத மாதிரி சொல்லச்ச இந்த மாதிரி சர்வதேவ மைய, சர்வதேவ மைய அனைத்து தேவதா ரூபத்தை தரித்தவன் எம்பெருமானே, எல்லா தேவதைகளும் அவங்ககிட்டயே அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நீ, நீ வந்து யக்ஞேஹி துவம் இஜ்யதே, யாகங்கள்னால நீ ஆராதிக்கப்படுகிறே, நீர்தான் ஆராதிக்கப்படுகிறே. அங்க இருக்கே சோகம், ஹவ்ய கவ்ய புகே கஸ்தம் பித்ருதேவ ஸ்வரூபதற்கு. ஹவ்யம், ஹவ்யம்னா தேவதைகளுக்கு கொடுக்கறது, கவ்யம் அப்படின்னாக்கா பித்ருக்களுக்கு கொடுக்கறது. எல்லாத்தையும் தரிக்கிறவன் நீந்தான் அங்க வாக்கியம் இருக்கு. அதனால புஷ்பபுராணத்துல இருக்கு, யக்ஞேஹித்வம் யஜ்யதே நித்யம் சர்வதேவமயாச்சுத, சர்வதேவமய அச்சுத, நீ தான் எல்லா ரூபமா இருக்க, எல்லா யாகங்கள்னாலும் ஆராதிக்கப்படுபவன் நீரே அப்படின்னு அங்க சொல்றாரா. இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி பிஹி, இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்கள். அதனால இந்த வாக்கியத்துல என்ன சொல்லி எடுத்தோம்னா, எல்லா கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாத்தினாலையும் இவன் தான் ஆராதிக்கப்படுகிறான், இவனே அக்னி. இப்ப அக்னியை குறிச்சு ஒருத்த யாகம் பண்றான், ஹோம அக்னிஹோத்திரம் பண்றான், அக்னிதான் தேவத்தை அந்த ஹோமத்துக்கு அப்படின்னாக்கா அந்த அக்னி ரூபமா இருக்கிறது எம்பெருமானே. அந்த மாதிரி வாயு குறிச்சு யாகம் பண்ணான்னா வாயு தான் அங்க எம்பெருமான், வாயு ரூபமா எம்பெருமான் இருக்கான் வாயு சரீரியாக. சூரியன்னாக்க சூரிய சரீரி, சந்திர சரீரி. இப்படி இருக்கிறதுனால எல்லா கர்மாக்கிறனாலையும் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமானே அப்படின்னு சித்திக்கிறது. அதனால சூத்திரம் அது வியாக்கியாதம், சூத்திரத்தை சொல்லியாச்சு. கபில ஸ்மிருதிக்கு ஒத்துக்கலைன்னாக்க அதுக்கு நிர்விஷயத்துவம் வந்துடும், அனவகாசத்துவம். அதுக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடுமே தத்துவத்தை வண்டி சொல்றதே அப்படின்னு கேட்டாக்க, என்ன அந்யஸ்மிருதி அவகாசங்கிறார். மன்மாதி ஆப்ததமாள் ரிஷிகள் அவாளால பண்ணப்பட்ட ஸ்மிருதிகள் இருக்குதே, அது அத்தனையுமே அனவகாசமா போயிடும். அதாவது நிர்விஷயமா போய் வழி இல்லாம அப்பிரமாணமா போயிடும். நீ ஒரு ஒரு ஸ்மிருதிக்கோசரம் பாக்குற, அதுவோ வேத விருத்தமான ஸ்மிருதி, எங்கிருந்தோ வேத அதிரோத ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகள் தான் இங்க பிரமாணம். அதனால அவைகளுக்கு பிராமணியம் சொல்லணும், அவைகளுக்கு அவ சாவகாசத்தை சொல்லணும்ன்றதுனால இந்த கிரமத்துல நாங்க சொல்றோம் அப்படின்னு சூத்ரார். அடுத்தது ஒரு கபிலர், அவன் கேட்கிறான், கபிலர்ன்றவர் சாமானியப்பட்டவர் இல்லை, அதீந்திரியமான வேதங்கள் எல்லாம் சாட்சாத்கரிக்கிறவர் அவர். அதனால வேதாந்தத்தை அவர் அவர் எப்படி கிரகிச்ச, பிரம்மபுரமா அவர் கிரகிக்கவே இல்லை, பிரம்மபுரமா அவர் கிரகிக்கல, அவர் கிரகிச்சது பிரதான பரமா தானே கிரகிச்ச, அதனால பிரதான பரம் தான் சரி. ஏன்னா கபிலர் அப்படி கிரகிக்கல, ஏன்னா அவர் சர்வ சாட்சா்காரம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்லுவனி அப்படின்னா, அதுக்கு அடுத்த சூத்திரம் இதரேஷா சானுபலத்தே. நீ சொன்ன பிரம்ம பரத்வம் அவ கிரகிக்கல, பிரதான பரமாதான் அவர் எல்லாத்தையும் நேரம் பார்த்த அப்படின்னு நீ சொன்ன. ஆனா மீதி ரிஷிகள்லாம் இருக்காளே மகரிஷிகள் மன்வாதிகள்லாம், அவளும் வேதத்தை தக்கிரேசுறாள், அவள்லாம் கூட வேதத்தை சாட்சாத்கரிச்சுவா எல்லாருமே, அவளும் சர்வ அதீந்திரியமான விஷயங்களை கடாட்சிச்சுவா. அவ கடாட்சிச்ச நீ கபிலரை எப்படி சொல்றியோ அப்படி இந்த ரிஷிகள் அத்தனை பேரும் அப்படிப்பட்டவாதான், எல்லாருமே நாராயணன தானே எல்லாரும் சொல்லியிருக்கா, பகவான தானே சொல்லியிருக்காது. அதனால பிரதான பரத்துவம் அவ கிரகிக்கலையே, பிரதான பரமும் அவ கிரகிக்கல, வேதத்தனா சாட்சாத்கரிக்கிறது பிரதான பரமா அவ சாட்சாத்கரிக்கல, வேற என்ன பண்ணினா பிரம்ம பரமாதான் அவ இது பண்ணினா அப்ப கடாட்சிச்சாவா. அதனால வேதாந்த பிரதிபன்னமான அர்த்தத்துக்கு விருத்தமா இருந்ததுன்னாக்க அதை தள்ளிடுங்கோ, வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அவிருத்தமா இருந்தாக்கா அதைதான் கிரகிக்கணும். வேதாந்தம் எம்பெருமானிய சொல்றது, அதைதான் இவாள்லாம் கிரகிச்சிருக்க மன்வாதி ரிஷிகள் எல்லாம். கபிலர் மட்டும் பிரதானத்தை கிரகிச்சுண்டு, அதனால அதை ஏத்துக்கவே கூடாது, அது தவறு அப்படின்றத சொல்லி நீங்க கபில ஸ்மிருதியை கொண்டு அசைக்கவே முடியாது எங்க ஸ்மிருதியை, எங்க தத்துவ பிரம்ம காரணவாதத்தை
அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பாருங்க, அதி இந்திரியார்த்த சாட்சாத்கார சமர்த்தசிய கபிலசிய. அதீந்திரியார்த்தம் நம்மள நேரம் பாக்குறோம், ஒரு கடத்தை பாக்குறோம், படத்தை பாக்குறோம், நம்ம ஏதோ அர்த்தம் சொல்லுறோம். ஆனால் இவெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது, இந்திரியங்களுக்கு விஷயமாகாத விஷயங்கள் எல்லாம் நேர பார்க்கிறாள். அதீந்திரியார்த்த சாட்சாத்கார சமர்த்தசிய, அதாவது வேதத்தை நேரையே பார்க்கிறவா, அனைத்து வேதத்திலையும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு அவளால் நன்றாக தெரிஞ்சு கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். சமர்த்தசிய கபிலசிய, அந்த கபிலருக்கு வேதாந்தான பிரம்மபரத்துவ அனுபலத்தே, பிரம்மபரத்துவன்றது உபலப்தி இல்லை, அடையப்படல, பிரம்மபரத்துவம் அவரால் பார்க்கவே படலை. சாட்சாத்கரிச்சார் வேதத்தை, அவர் என்ன பண்ணார்னா பிரதான பிரம்மா தான் அடைஞ்சார் பார்த்தார், அதனால பிரம்மபரத்துவம் அவர் பார்க்கல. பிரம்மபரத்துவம் அனுபலத்தே பிரதான பரத்தமேவ ஆசிரியனீயம், பிரதான பரத்தத்தையே இங்க ஒத்துக்கலாமே, அதுதான் சரி. இத்தியதஹ என்ற காரணம் அப்படி கேள்வி கேட்டாக்க உத்தரம் படதி, சமாதானம் சாதிக்கிற. என்ன சமாதானம்? இதரேஷாம் சாணுபலப்தே, இதரேஷாம் மன்வாதீனாம், மனு யாக்கியமல்யர் இந்த மாதிரி, பராசரர் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள், இந்த பெரிய பெரிய மகர்ஷிகள், இவாழ்னா ஸ்மிருதி கர்த்தர்கள், இவாழ்னா யாரு, வேதவித அக்ரேசரானாம், வேதவத்துக்கள் இருக்காளே அதுல முன்னிலையில இருக்கிறவா, முன்னணியில இருக்கிறவா, அக்ரேசரா முன்னாடி இருக்கிறவா, அப்படிப்பட்ட வேத சாட்சாத்காரம் பண்ணுவாயெல்லாம் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள். அவள்னா சர்வ அதீந்திரிய அர்த்த சாட்சாத்கார சமர்த்தானாம், எது எது அதீந்திரியமோ அது அத்தனையும் நேரம் பார்த்துருவாவோ, எல்லாமே எல்லா அதீந்திரிய விஷயங்களையும் சாட்சாத்கரிக்கிறதுல அவள்லாம் ரொம்ப சமர்த்த, ரொம்ப கிட்டிக்காரர். அப்படிப்பட்ட சொந்த ஞானத்தை பிரதான பரமா பார்க்கலையே, நீ கபிலர் வந்து பிரம்ம பரமா பார்க்கலையேன்னு சொன்ன, ஆனா இவாள்லாம் பிரதான பரமா பார்க்கவே இல்லை. ஏன்னாக்க அசேதனத்தை போய் யாராவது உத்தம அதிகாரி கட்டின அழுவாளா, அசேதனத்தை போய் கட்டினாரா அழுவாளோ, அதை பத்தி தேவையே இல்லையே. அசேதனம்ன்றது ஒரு உபகரணம் அவ்வளவுதான். நமக்கு இப்ப உடம்பு இருக்கு, அந்த உடம்புன்றது என்னது, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சாதனம். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த உடம்ப. அப்படி பார்க்கிற சமயத்துல அப்படிப்பட்ட உடம்பை பத்தி சிந்தனை பண்ணாதீங்கன்ற மகான்கள். ஏன்னா நம்ம வெறும் அல்ப விஷயங்களுக்கோசம் இந்த உடம்ப நம்ம பாதுகாத்துன்றோம்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன பிரயோஜனம்? அதே பகவத் உபாசனம் பண்ணணும், பெருமாளை ஆராதிக்கணும், அதுக்கோசம் எனக்கு வேணும். ஏத தேகாசானியமாம் சுத்பாதம் பிராபயம் அப்படின்னு சச்சார், இந்திரிய லோகமாலும் அச்சு வைத்திரனும் வேண்டேன் அரங்கமானவர்களானே அப்படின்னு சொன்னார் தொண்டரடிப்பொடிகள். வைகுண்ட வாசியமே நவே நமய விடாசகா அப்படிங்கிற தேசிகன் என்ன அர்த்தம்? இவாளுகள்லாம் இந்த பெருமாள் கைங்கரியம் பண்றதுலயே சிந்தனை போறது, இந்த உடம்பு இருக்கிறதே அவனை சேவிக்கிறதுக்கு தானே. திஷ்வே கீர்த்தைய முறை பொண்ணா சொல்றமே, எல்லாம் அதுக்குதான். அப்படி உடம்ப பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்கோ, அந்த உடம்பு ரட்சிக்கணும், அது பரம சாத்விகமான உடம்பு, அது சுத்த சுத்த மாதிரி அப்ராகிருதமான உடம்பு மாதிரி. அதனாலதான் மகாபாகவதா ரொம்ப உகந்தவா. அந்த மாதிரி பார்த்தா பரவாயில்ல, நீ கேவலம் ஒரு சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு உடம்பு, அதுவும் அசேதனமான பிரகிருதி, அதுதான் பிரதானம் நீ சொல்லி அதுவே காரணம்னு சொல்ற. அதனால அந்த மாதிரி இவா பார்க்கல, இவா எல்லாமே பகவத்தரமா பார்த்தா, சர்வம் பிரம்மமயம், வேறே சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறார். அந்த மாதிரிதான் அவ பார்த்தா, ஏன்னா அவளுக்கு எல்லாமே பிரபஞ்சமே பெருமாளா தெரிஞ்சுது. அவளுக்கு நமக்கு பெருமாளே பிரபஞ்சமா இதுவா தெரிகிறது, போகமா தெரிகிறது, அத மாதிரி கூடாது. ஆகவே பிரதான பரத்துவ அனுபலத்தே, இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் இவைகள்லாம் பிரதான பரம் இந்த வாக்கியங்கள்லாம் அப்படின்னு அவளால பார்க்க முடியல, அத மாதிரி அவ பார்க்கல. பின்ன என்ன பண்ண பார்த்தா, பிரம்ம பரத்துவ உபலப்தேச, பிரம்ம பரமா தான் எல்லாத்தையும் பார்த்தா, எல்லாம் பிரம்மாத்மகம், இந்த பிரபஞ்சமே பிரம்ம பரம், பிரம்மந்தான், எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, எல்லாத்திலையும் பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கான். அந்த வயசு சர்வம் வியாபிய நாராயணத்துக்காக மனசு வருதுன்னா வருது,
மனுஸ்மிருதியில சொல்லச்ச அதுலதான் வந்து நாராயண சித்தார்த்தம் ஆரம்பத்திலேயே சொல்றாரு. நாராயண சித்தார்த்தத்தை அங்க சொல்ற வந்து மனுஸ்மிருதியில எப்படி சொல்ற, அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக எம்பெருமான் இருக்கான், எல்லாத்திலையும் எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான், ரெண்டுமே சொல்றது அது, ரெண்டுமே சொல்றது அது. அதனால இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்குது, பகவான் தான் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான். நாராயண சப்தம், வாசுதேவ சப்தம் எல்லாமே அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கு. அப்படி சொல்லச்ச அதை விட்டுட்டு நாம இத மாதிரி சொன்னாக்க சரியா இருக்குமா? அதனால பிரம்மபுரமா தான் எல்லாம் பார்த்தா, எல்லாமே பிரம்மபுரம், பிரம்மம் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் அவ பார்த்திருக்கா. அதனால பிரதான பரத்துவமா பார்க்கல, பிரம்மபுரமா தான் பார்த்தா. பிரம்மபரத்துவமேவ பிரம்மபரத்துவ உபலப்தேச பிரம்மபரத்துவமேவ ஆசிரியனீயம். இந்த வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பிரம்மபரத்துவம் தான், பிரம்மத்தை தான் சொல்றது இவைகள்லாம், பிரம்ம காரணவாதத்தை தான் சொல்றது, பிரம்மத்தை தான் சொல்றது, பிரம்மமே ஆராத்தியம், பிரம்மமே சர்வ காரணம், பிரம்மமே உபாசியம், பிரம்மமே பிராப்தியம், அதுதான் மோட்ச திசையில நம்மளால அடையப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றது அது. அதனால வேதாந்த பிரதிபன்னார்த்த விருத்தாயாஸ்து கபிலோபடத்தே பிராந்தி மூலத்துவம். அதனால வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் பிரதிபன்னார்த்தம், அதனால அறியப்பட்ட விஷயங்கள் அதுக்கு விருத்தமா இருக்குது. விருத்தாயாஸ்து, விருத்தமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி எது? கபில, கபில ஸ்மிருதி, கபில உபலப்தி, கபிலரால் தெரிந்து கொள்ளப்பட்டது பிரதான காரணமாதமாத்தான், பிரதான காரணமாதம் தான் அது. அதனால அது வந்து பிராந்தி மூலம், அது பிராந்தி மூலமா இருக்கு, அஜ்ஞானத்தினால அவளுக்கு வந்துருச்சு. பிராந்தி மூலத்துவம் கல்பைதவியம், அதுதான் கல்பிக்கணும். இல்லாத போனா அப்பேற்பட்ட பெருமாளை விட்டுட்டு சாதாரண ஒரு அச்சேதனத்தை போய் அதுதான் சரி அப்படின்னு சொல்றாளே இவா. அங்கீகரிக்க முடியுமா? அது முடியவே முடியாது. ஆகையினால அது கூடவே கூடாது. இது எல்லா இடத்துலயும் அப்படிதான். அவர் சொல்றேன்னா இந்த மாதிரி பார்த்தது தவறா பார்த்திருக்காரு, தவறா பார்த்திருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் பேசிட்டு இருந்தோம், அப்போ ஒரு விஷயம் வந்தது, மாத்வார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொல்ற மாத்வரத்தர் சொன்னார், சுவாமி இந்த சாஸ்திரம் தப்பு, அந்த சாஸ்திரம் சரி அப்படின்னு இப்படி சொல்ல முடியும்? எல்லாமே சரிதான், எல்லாமே தப்புதான். அதனால அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு அதை நான் உடனே சொன்னேன். சத்தம் தாகராத்திர சுவாமி சாய்க்கிறார், சர்வம் ஞானம் நமானம் பரமத விஜயா, எல்லா ஞானமும் பிரமாணம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டாக்க நம்ம எதிர்வாதிகள்லாம் சொல்றது கூட அவா ஞானம் கூட பிரமாணமா போயிடும். அதனால அவா வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போயிடுவா. சரி நான் பிரமாணம், இல்ல இல்ல எல்லா ஞானமும் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சுவாதா தன் பட்சமும் அடிபட்டு போடும், தன் பட்சமும் அடிபட்டு போயிடும், அவா பட்சமும் அவா பட்சம் ஜெயிச்சிடும், நம்ம பக்கம் தோத்து போயிடும். அப்ப என்ன பண்றதுன்னா எங்க பாதிதார்த்தம் வருதோ, அதாவது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானம் பொய், அந்த ஞானம் தவறான ஞானம். எது அபாதிதமோ அது சரியானது. அதாவது உதாரணம்னா கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறான், அப்போ அவனுக்கு வந்து முதல்ல பயந்துடுறான், ஐயோ பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னுட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாயம் சர்ப்பக ரஜுரேஷா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான், அது சர்ப்பம் இல்லை பாம்பு இல்லை அது வெறும் கயிறு. இப்ப என்ன ஆச்சு, முதல்ல சர்ப்பஞானம் வந்தது கயத்தை பார்த்துட்டோம், இப்போ அந்த சர்ப்பஞான பிரமமானது போயிடுச்சு. அது போயிடவே அவனுக்கு வந்து மனசுல பாதித ஞானம் வந்துருச்சு, சர்ப்ப விஷயகமான ஞானம் பாதிதம், அதனால அது அப்பிரமாணம். அதே கயிறுன்றதுதான் சரின்னு வந்தது அது அபாதிதம், அதனால அதுதான் பிரமாணம். அதனால எது பாதிதமோ அது அப்பிரமாணம். இப்ப இங்க என்ன பிரதான காரணவாதம்ன்றது பாதிதம், பாதிதமா போயிடவே அந்த பிரதான காரணம் நீ சொல்ற, பிரதானம் மட்டுமே காரணம்னு சொன்ன, அப்ரமாத்மகமான பிரதானம் காரணம் நீ சொல்ற, பிரம்மத்தை ஒத்துக்காம நீ சொல்ற, அதனாலதான் அந்த பட்சத்தை நாங்க கண்டிக்கிறோம். அந்த பட்சத்தை நாங்க கண்டிக்கிறது இதான் மூல காரணம்.
மற்றபடி எங்களுக்கு பிரதானம் எங்களுக்கும் இருக்கே, நாங்களும் பிரகிருதியை அங்கீகரிச்சிருக்கமே. ஆகையினால பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அது பிரம்மாத்மகமா இருக்கிறது. பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறது, பிரம்மத்துக்கு உடம்பா இருக்கிறதுனால அதை கொண்டு எல்லாம் பண்றோம்னு சொன்னா நாங்க அங்கீகரிக்கிறோம். நீங்க வந்து சுதந்திரமான பிரதானம் தான் இருக்கு, பிரம்மமே இல்லை அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு விரோதம் இல்லை, வேதத்துக்கு விரோதமா இருக்கு. வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு விருத்தமா இருக்குது, அதனால அதை அங்கீகரிக்க மாட்டேன் முடியாது. அதனால பிரம்ம காரணவாதத்தை அசைக்கவே முடியாது அப்படின்னு இந்த ஸ்மிருதி அதிகரணத்துல சாதிச்சு முடிச்சார். அசம் குரு பரம்பராயே நமகா.